ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நேற்று நைட்டு ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரெண்டு பேப்பரில் டபுள்யூஹெச் ஒன் போட்டிருக்காங்க மூணு பேப்பரில் டபுள்யூஹெச் ஒன் போட்டிருக்காங்க இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க சில பேர் டப்ளியூஹெச் ஒன்று அதுக்கு என்ன மீனிங் அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க இப்போ இந்த டப்ளியூஹெச் ஒன்னுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுதாத எக்ஸாமினேஷனில் வந்து எதாவது வந்து முறைகேடு பண்ணியிருந்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களா மால் ப்ராக்டிஸ் அதாவது வித் ஃபார் மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ணி பண்ணிடுவாங்க ஸோ இப்படி புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க ரிசல்ட் வந்து அப்படியே தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் யூனிவர்சிட்டியோடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரிலேஷனை ஃபாலோ பண்ணி தான் எக்ஸாமினேஷன் வந்து எழுதணும் எங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இப்போ நார்மலாக வந்து நம்ம காலேஜ் போய் ஆஃப்லைனில் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுறோம் அந்த ஆஃப்லைன் எக்ஸாமினேஷனில் ஏதாவது வந்து நம்ம முறைகேடு பண்ணியிருந்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாம் செல்லு வந்து நம்ம மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ணிடுவாங்க அப்படி புக் பண்ணாங்கன்னா அதுக்கான விளக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம பண்ணணும் ஸோ இப்போ வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது இதுக்கான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி என்கொரி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு மெத்தடில் உங்களுக்கு கால் பண்ணி என்கொரி பண்ணுவாங்க நீங்கள் அந்த மாதிரி எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ப்ராக்டிஸ் ஆகிருக்கீங்க இதுக்கு வந்து என்ன ரீசன் அந்த மாதிரி கேட்பாங்க நீங்கள் வந்து கரெக்டான ரீசனை சொல்லி அவங்க நம்பிட்டாங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இல்லைன்னா ஃபைவ் டேஸ்க்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் சொல்கிற காரணம் வந்து அவங்களுக்கு ஏற்கத்தக்கதாக இருந்ததா அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் மால் ப்ராக்டிஸில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறி தான் சரிங்களா ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த டபிள்யூஹெச்ஓனுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்பர் ரீசன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த அப்டேட் தான் அது சரிங்களா ஸோ மற்றபடி வந்து இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ரீ எக்ஸாம் இந்த மாதிரிலாம் வந்துருப்பீங்களா அது வந்து எதுவும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல